வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெக்டர் ப்ராடக்டோட டெஃபினேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ வெக்டர் ப்ராடக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் வந்து ஸ்கேலா ப்ராடக்ட் பார்த்தோம். ஸ்கேலா ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் டாட் ப்ராடக்ட் இல்லைங்களா. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு காஸ்ட் தீட்டான்னு படிச்சிங்க இல்லைங்களா. அதுவே வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் தான் வெக்டர் ப்ராடக்ட். அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். வெக்டர் ப்ராடக்டோட அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். ஏன்னா இங்கே கிராஸ் யூஸ் பண்ணுறாங்க கிராஸ் ப்ராடக்ட். அதே ஸ்கேலா ப்ராடக்டோட அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் இல்லைங்களா. ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு சைன் தீட்டா இன்டு என் கேப்னு ஒரு யூனிட் பர்பெண்டிகுலர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் சரிங்களா. இந்த டாட் ப்ராடக்ட் மூலமாக கிடைக்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, பட் கிராஸ் ப்ராடக்ட் மூலமாக கிடைக்கிறது வந்து ஒரு வெக்டர் வேல்யூ, வெக்டர் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா திரும்பவும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஒரு வெக்டர் தான் கிடைக்கும். அது எந்த டைரக்ஷனுங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த யூனிட் பொப்பனிக்கல் வெக்டர். என் கேப்புங்கிறது ஒரு யூனிட் நார்மல் சரிங்களா. அது எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் அது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு வர ஆன்சரும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி ஒரு ஏ வெக்டர் இது பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர், இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டுக்குமே வந்து பொப்பனிக்குலராக ஒரு வெக்டர் இருக்கும் என் கேப்னு சரிங்களா. ஏக்கும் பிக்கும் பப்படிக்கலாம் இருக்க வெக்டர் தான் என் கேப். என்னன்னாவே நார்மல். ஸோ என் கேப்புங்கிறது ஏக்கும் பப்படிக்கலாம் இருக்கணும் பிக்கும் பப்படிக்கலாம் இருக்கணும். ஸோ இது மூலமாக கிடைக்கிற ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுவும் இந்த இதுக்கு பப்படிக்கலாம் தான் இருக்கும். ஏ வெக்டருக்கும் பப்படிக்கலாம் தான் இருக்கும் பி வெக்டருக்கும் பப்படிக்கலாம் தான் இருக்கும். ஆனால் அது எந்த டைரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா என் கேப் எந்த டைரக்ஷன் போகுதோ அதே டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு பப்படிக்கலாம் தான் இருக்கும். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வில் பி பப்படிக்கலாம் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பப்படிக்கலாம் இருக்கிற ஒரு வெக்டர் கண்டுபிடிக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் பாட் கண்டுபிடிச்சிங்கனாவே போதும், அது ரெண்டுக்கு வெக்டருக்கு பப்படிக்கலாம் ஒரு வெக்டர் கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ இந்த என் கேப்புங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இட் வில் ரெப்ரசென்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி கிராஸ் பாட் ஆஃப் தீஸ் டூ வெக்டர்ஸ். ஏ வெக்டர் பி வெக்டர் வந்து எந்த டேரக்ஷனில் போகுதுங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த என் கேப் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க. ஓஏசி ஓஏபிசின்னு எடுத்துக்கலாங்களா. ஓஏபிசி ஓகேங்களா. ஓஏபிசி இப்போ இதில் நம்ம ஒரு பர்பனிக் லைன் ட்ரா பண்ணுறேன் இது டீன்னு ஓகேங்களா. இப்போ இந்த ஓஏ வெக்டருங்கிறது ஏ வெக்டர், ஓசி வெக்டருங்கிறது பி வெக்டர். சரி இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஓபி வெக்டருங்கிறது பி வெக்டர், ஓஏ வெக்டருங்கிறது ஏ வெக்டர். இப்போ இதில் வந்து இந்த ஆங்கிள் டீட்டா நடந்துக்குங்க, இது வந்து டீட்டா. இப்போ நமக்கு சைன் டீட்டாக்கான ஃபார்முலா என்னென்னு தெரியும், சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இல்லைங்களா. இதில் எது ஆப்போசிட் சைடு, பிடிங்கிறது ஆப்போசிட் சைடு, பை ஹைபாட்னியூஸுங்கிறது ஓபி இல்லைங்களா. ஹைபாட்னியூஸுங்கிறது ஓபி. ஸோ இப்போ வந்து ஓபிங்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணலாமா, பி ஓபி வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறது பி வெக்டர். இங்கே வந்து மேக்னிடியூட் தான் இருக்குது, அப்போ வந்து பி வெக்டரோட மேக்னிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு எழுதலாங்களா. அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிடி பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு எழுதலாம். இந்த மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு சைன் தீட்டா. இந்த ரிசல்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேரலோகிராமோட ஏரியா வேணும் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலாக ஏரியானா என்னது, பேஸ் இன்டு ஹைட் இல்லைங்களா. ஸோ இதில் எது பேஸ், ஓஏங்கிறது பேஸ் இல்லைங்களா. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி ஓஏசிடி ஓஏசிபி, ஏரியா ஆஃப் ஓஏசிபிங்கிற பேரலோகிராம் வேணும் அப்படின்னா பேஸ் இன்டு ஹைட் கரெக்டுங்களா. இதில் எது பேஸ், ஓஏங்கிறது பேஸ், ஹைட் எது பிடிங்கிறது ஹைட்டு. அப்போ ஓஏங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டருங்களா, ஓஏங்கிறது ஏ வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ அது மேக்னிடியூட் வேணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு பிடி, பிடிங்கிறது என்னென்னு பாருங்கள் ஹைட் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோங்க பிடி, பிடிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் டீட்டாவா. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் டீட்டா. இதை பாருங்கள் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு என் கேப் இருக்குது, இங்கே என் கேப் இல்லை இல்லைங்களா. அப்போ இந்த இதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா இந்த என் கேப் வந்து யூனிட் வெக்டர் தான் சொன்னால், அப்போ என் கேப்புக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறப்ப அது ஒன்னு ஆயிரும். அப்போ உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் டீட்டான்னு மட்டும் கிடைக்குமா. அப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் டீட்டாவை நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணலன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ ஒரு பேரலோகிராமோட ஏரியா வேணும் அப்படின்னா அந்த பேரலோகிராமோட ரெண்டு அட்ஜசன் சைஸோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா வி வில் கெட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்
ஓகேங்களா அதுவே வந்து இப்போ இந்த பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா வச்சு நான் இதோட இதுலேருந்து நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ இந்த பேரலோகிராம ரெண்டாக பிரச்சனை எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்களா ஓகேங்களா அப்போ இந்த பேரலோகிராமோட ஏரியாவில் பாதி எடுத்தனா எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிருமா அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வேணும்னா ஃபார்முலா என்னங்க நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அதுவே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹாஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சரிங்களா அப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வேணும்னா அது ரெண்டு சைட்ஸோட அட்ஜசன்ஸ் வைஸோட வெக்டர்ஸை வந்து நம்ம கிராஸ் பாயிண்ட் எடுத்து அதுக்கு மேக்னிட்யூட் கிடச்சோம்னா ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கிடச்சிடும் அதே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா எனி டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அது ரெண்டுக்கும் கிராஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டூ ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இவங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் பார்க்கலாம் ஸோ வெக்டர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டட் ரூல் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் ரூல் நம்ம ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏ வெக்டராகவும் இது பி வெக்டராகவும் இருந்துச்சுன்னு வச்சுங்க இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் அப்படி இருந்துச்சுன்னா இதோட கிராஸ் ப்ராடக்ட் அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் சிஸ்டம் நம்ம கை இப்படி மடக்கிறது ஏ வெக்டர் சைடு நம்ம ஃபிங்கர்ஸ் இருந்து அதை வந்து பி வெக்டர் நோக்கி நம்ம வந்து ஃபிங்கர்ஸை மடக்குனீங்கன்னா உங்களோட தம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்வர்ட் அப்போ இதை வந்து நம்ம ரைட் ஹேண்டட் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ இது வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இது வந்து ரைட் ஹேண்ட் ரூல் அதுவே ஏ வெக்டர் இந்த பக்கம் இருந்து பி வெக்டர் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பியிலேருந்து ஏஸ் நோக்கி நீங்கள் ஃபிங்கர்ஸை மடக்குனீங்க அப்படின்னா உங்களோட தம் வந்து இப்படி இருக்கும் சரிங்களா பியிலேருந்து ஏவை நோக்கி நம்ம பண்ணுறோம் அப்போ தம் இப்படி இருக்கும் அப்போ வெக்டர் உங்களோட கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் இப்படி வந்துடும் இது வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ டேஷ் மாறுது பாருங்கள் ஏ கிராஸ் பினா அப்போ டேஷில் போகுது அதே பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு வந்துச்சுன்னா நமக்கு இது வந்து ஏ கிராஸ் பி கிடையாது இது வந்து என்னது பி கிராஸ் ஏ பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் பியிலேருந்து ஏவை நோக்கி ஃபிங்கர்ஸ் மடக்கிறது அப்போ பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் வர்றப்ப டைரக்ஷன் வந்து கீழே வருது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நான் காமுடேட்டிவ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா டாட் ப்ராடக்ட் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ் பட் கிராஸ் ப்ராடக்ட் வந்து நான் காமுடேட்டிவ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்பெல்லாம் ஜீரோ ஆகும் நம்ம பார்த்தலாம் ஏ வெக்டர் கிராஸ் நம்ம டாட் ப்ராடக்ட் எப்போ ஜீரோ ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எப்பெல்லாம் ஜீரோ ஆகும் நம்ம பார்த்தோம் ஏ வெக்டர் வந்து ஜீரோ வெக்டர் இருக்கலாம் அல்லது பி வெக்டர் ஜீரோ இருக்கலாம் அல்லது இந்த ரெண்டு வெக்டருக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்துச்சுன்னா இது ஜீரோ ஆகும் மூணு கண்டிஷனில் இந்த டாட் ப்ராடக்ட் ஜீரோ ஆகும் எனி ஒன் ஆஃப் த வெக்டர் வந்து ஜீரோ வெக்டராக இருந்தாலும் டாட் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் அல்லது ஆங்கிள் பிட்வீன் தோஸ் டூ வெக்டர்ஸ் வந்து 90 டிகிரியாக இருந்தாலும் டாட் ப்ராடக்ட் ஜீரோ ஆகும்னு நம்ம பார்த்தோம் ஸோ அந்த கான்செப்ட் மாதிரியே கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ஜீரோ வெக்டராக இருந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் அல்லது பி வெக்டர் ஜீரோ வெக்டராக இருந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் அல்லது இந்த ரெண்டு வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஜீரோ வரணும் ஆங்கிள் ஜீரோ வந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் அல்லது ஆங்கிள் பை வந்தாலும் ஜீரோ ஆயிரும் ஏன்னா நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டான டெஃபினேஷன் பாருங்கள் சைன் டீட்டா வந்துருக்குது சைன் எப்போலாம் ஜீரோ ஆகும் சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ ஆயிரும் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வந்துச்சுன்னா ஜீரோ ஆயிரும் அப்போ எப்போலாம் ஆங்கிள் வந்து ஜீரோ அல்லது பை வரும்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் பேரலல் ஆர் கொலினியர் பேரலாக இருந்தாலும் ஆங்கிள் ஜீரோ வரலாம் அல்லது பை வரலாம் கொலினியராக இருந்தாலும் ஜீரோ வரலாம் பை வரலாம் அப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்போலாம் ஜீரோ ஆகுனா எனி ஒன் ஆஃப் த வெக்டர் வந்து ஜீரோ வெக்டராக இருக்கணும் அல்லது ரெண்டு வெக்டர் பேரல் வெக்டராக இருக்கணும் அல்லது ரெண்டு வெக்டரும் கொலினியர் வெக்டராக இருக்கலாம் ஸோ இந்த நாலு கண்டிஷன்லேயும் வந்து நமக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோ ஆகும் எனி ஒன் ஆஃப் த வெக்டர் ஜீரோ வெக்டராக இருந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் அல்லது ரெண்டு வெக்டர் பேரலாக இருந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் அல்லது ரெண்டு வெக்டர் கொலினராக இருந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிரும் நெக்ஸ்ட் ஸ்கேலார் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறது எம்ஏ வெக்டர் கிராஸ் என்பி வெக்டர் இருந்துச்சுன்னு வச்சுங்க அது எம்என் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு போடலாம் அல்லது எம் எப்படி வேணால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன் எம்என் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு போடலாம் அல்லது ஏ வெக்டர் கிராஸ் எம்என் பி வெக்டர் இந்த மாதிரி ஸ்கேலார் வேல்யூ நம்ம எதோட வேணால் மல்டிப்ளை பண்ணி நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணும் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இருக்குன்னு வச்சுங்க இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு எழுதலாம் அதே நம்மளுக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சாரி ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இருக்குன்னு வச்சுங்க
cross C vector. This is A vector cross C vector plus B vector cross C vector. This is right left distributive property, the right distributive property. This is with respect to addition. That is subtraction. A vector cross B vector minus C vector. We can write it as A vector cross B vector minus A vector cross C vector. சரிங்களா, அதுவே நம்மளுக்கு இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பிளஸ் டி வெக்டர் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதுறானா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் டி வெக்டர் எழுதலாம். இது வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டாட் ஜே வெக்டர் ஈக்குவல் டு ஜே வெக்டர் டாட் ஐ வெக்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஜீரோன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஐக்கு ஜேக்குள்ள ஆங்கிள் வந்து 90 degree இல்லைங்களா. ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் இது வந்து பப் பண்ணிக்கலாம், மியூச்சுவலி பப் பண்ணிக்கலாம். ஐ வெக்டருங்கிறது எக்ஸ் ஆக்சஸோட யூனிட் வெக்டர், ஜே வெக்டருங்கிறது ஒய் ஆக்சஸோட யூனிட் வெக்டர், அண்ட் கே வெக்டருங்கிறது இசட் ஆக்சஸோட யூனிட் வெக்டர். அப்போ இது ரெண்டுக்குள்ளே இந்த மூணு வெக்டரில் ஏதோ ரெண்டு வெக்டருக்கு நீங்கள் டாட் பாட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ஆயிரும்னா ஜீரோ. ஏன்னா டாட் பாட் வந்து பப்பனிக்கில் வந்துச்சுன்னா ஜீரோ. அதுவே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர்னு எடுத்திங்கன்னா வில் கெட் கே வெக்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் நம்மளுக்கு ஃபார்முலா படி நமக்கு டெஃபினேஷன் படி நீங்கள் எப்படி எழுதுவீங்க, மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஜே வெக்டர் இன்ட்டு சைன் பை பை டூ இன்ட்டு என் கேப். என் கேப்புக்கு பதிலாக என் கேப்புங்கிறது டீசர் யூனிட் பப் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ ஐக்கு ஜேக்கும் பப் பண்ணிக்கலாம் இருக்கும், ஒரு யூனிட் வெக்டர் என்ன எடுக்கலாம், நம்ம கே வெக்டர்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ இங்கே கே வெக்டர்னு வந்துடும் சரிங்களா. அப்போ இதோட வேல்யூ ஒன், இதோட வேல்யூ ஒன், இதோட வேல்யூ ஒன். அப்போ உங்களுக்கு என்ன வந்துனா ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டரோட ஆன்சர் வந்து உங்களுக்கு கே வெக்டர் கிடைக்கும். சிம்லர்லி இந்த மாதிரி நீங்கள் சைக்கிளுக்காக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கே வெக்டர் இல்லைங்களா. இப்போ ஐ கிராஸ் ஜேன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் கே, ஜே கிராஸ் கேன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் ஐ, கே கிராஸ் ஐன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் ஜே. இந்த ஆர்டரில் வரணும் சரிங்களா. அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதுவே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் மார்ச் அப்படின்னா ஐ கிராஸ் கேன் போட்டிங்கன்னா நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ மைனஸ் ஜேன்னு போடணும். ஐ கிராஸ் ஜேன்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ளஸ் கே வெக்டர்னு வந்துடும் சரிங்களா. அதே ஜே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டருக்குன்னு வச்சுங்க அது வந்து மைனஸ் கே வெக்டர். ஏன்னா டேரக்ஷன் காமன் கிராஸ் ப்ராடக்ட் நான் காமடேட்டர் நம்ம பார்த்தோம். அப்போ டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப கண்டிப்பாக நம்ம சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ ஜே கிராஸ் ஐ வெக்டர் வந்துச்சுன்னா மைனஸ் கே வெக்டர்னு வரும் புரியுதுங்களா. இது ஈக்குவல் வெக்டர்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு வந்து டாட் ப்ராடக்ட் ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர்னா நமக்கு ஒன் பார்த்தோம். அதுவே இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அதையும் நான் சொல்ல மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் எப்போல்லாம் ஜீரோ ஆகும்னா ரெண்டு வெக்டர் வந்து ஜீரோ வெக்டராக இருந்தாலும் ரெண்டு வெக்டரில் ஏதோ ஒரு வெக்டர் ஜீரோ வெக்டராக இருந்தாலும் ஜீரோ ஆகும், பேரலாக இருந்தாலும் ஜீரோ ஆகும், கொலினியராக இருந்தாலும் ஜீரோன்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன்னா அந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவல் வெக்டராக இருந்தாலும் ஜீரோ ஆயிரும். அதாவது ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இந்த மாதிரி ஈக்குவல் வெக்டர்ஸ் இருந்தாலும் ஜீரோ ஆயிரும். ஏன்னா ஈக்குவல் வெக்டர்ஸாக இருந்தாலும் அது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் என்னதை எடுத்துக்கோம், ஜீரோ தான் எடுத்துக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட கிராஸ் பாட் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும் சரிங்களா. அதனால தான் ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் அதெல்லாம் வந்துச்சு நமக்கு ஜீரோ ஆகிறது. நெக்ஸ்ட்டு ரெண்டு வெக்டருக்கான கிராஸ் பாட் வந்து வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா ஏ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஏ ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏ டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ஏ த்ரீ கே வெக்டர் டாட் பி ஒன் ஐ வெக்டர் ப்ளஸ் பி டூ ஜே வெக்டர் ப்ளஸ் பி த்ரீ கே வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்படி டாட் பாட் எடுப்போம்னா ஏ ஒன் பி ஒன் ப்ளஸ் ஏ டூ பி டூ ப்ளஸ் ஏ த்ரீ பி த்ரீ கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அதுவே இது ரெண்டுக்குள்ள கிராஸ் ப்ராடக்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர், செகண்ட் ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட் வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட் வெக்டர் இருக்குது ஏ வெக்டருங்களா, அதோட கோஎஃபிஷியன்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ. அடுத்து செகண்ட் ரோட கோஎஃபிஷியன்ஸ் பி வெக்டர், அப்போ பி ஒன் பி டூ பி த்ரீ. ஸோ இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெக்டர் கிடைக்குங்களா. ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிற வர ஆன்சர் வந்து ஸ்கேலார் வேல்யூ தான் கிடைக்கும். பட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா வெக்டர் ப்ராடக்ட், அப்போ உங்களுக்கு வர ஆன்சர் கண்டிப்பாக இதில் தான் இருக்குன்னா வெக்டர் குவான்டிட்டியாக தான் இருக்கும் சரிங்களா. இதுதான் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டர் ப்ராடக்ட் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வெக்டர் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம், டெஃபினேஷன் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு பார்த்தங்களா. இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இதை நம்ம ஸ்கேலராக மாற்றோம்னா வி ஹேவ் டு டேக் மாடுலஸ். அப்போ மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டான்னு மட்டும் வருங்களா. நமக்கு என்ன தேவை, ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இந்த சைடு கொண்டு வாங்க, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்
by modulus of A vector into modulus of B vector. So, when the vector can adulaka angle conflicts on angana, usually on the dot product they use for no. Cross product use for no good. The end pathing in a yellame on the modulus of the copy, the lame on the positive value matta guru. Upon acute angle matta than gareko. Cross product more morning angle conflicting acute angle matta than gareko. The correct and portion and terrinjikona prina dot product of Kandipa use for no. சரிங்களா, இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் மூலமா ஆங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பப்பனுக்குள்ள இருக்க ஒரு வெக்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. ஏ வெக்டர் போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், ஏக்கும் பிக்கும் பப்பனுக்குள்ள இருக்க ஒரு வெக்டர் வேணும்னா அது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அதோட கிராஸ் ப்ராடக்டே அது ரெண்டுக்கும் பப்பனுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா, அதாவது இது ஏ வெக்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது மூலமாக இதோட கிராஸ் ப்ராடக்ட் மூலமாக ஒரு வெக்டர் உருவாகும் இல்லைங்களா, அந்த வெக்டர் இந்த ரெண்டு வெக்டருக்குமே எப்படி தான் இருக்கும்னா பப்பனுக்குள்ள தான் இருக்கும். இது வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ ஃபைண்ட் எ யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூனிட் வெக்டர்னா நம்ம வந்து என் கேப்னு எடுத்துக்கலாங்களா, பர்பெண்டிகுலர்னால என் கேப்னு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ என் கேப் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை சாரி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். N cap is equal to A vector cross B vector கிடைச்சா அது வந்து பர்பெண்டிகுலர் வெக்டர் நமக்கு தெரியும். அது யூனிட் வெக்டராக மாற்றோம்னா அதோட மாடுலஸ் ஆல் டிவைட் பண்ணும், மாடுலஸ் ஆஃப் A vector cross B vector. சரிங்களா, யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி கேட்குறாங்க, ஏக்கும் பிக்கும் பர்பெண்டிகுலர் இருக்கா ஒரு யூனிட் நார்மல் கேட்குறாங்க அப்படின்னா, யூனிட் நார்மல் நார்மல்னாவே பர்பெண்டிகுலர் தான். அப்போ அது வந்து பர்பெண்டிகுலர்னு மட்டும் கேட்டாங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அது யூனிட் வெக்டராகவும் இருக்கும்னு சொன்னாங்க, அது யூனிட் வெக்டராக மாற்றணும். இப்போ யூனிட் வெக்டராக மாற்றணும் என்ன பண்ணுவோம், அந்த வெக்டர் வேர் பை அதோட மாடுலஸ் வேல்யூ. ஸோ அது எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்காங்கிறதுனால நம்ம முன்னாடி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் என் கேப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். சப்போஸ் அந்த யூனிட் நார்மல் கேட்காம ஃபைண்ட் பர்பெண்டிகுலர் வெக்டர் டு போத் ஏ அண்ட் பி ஆஃப் மேக்னிடியூட் 5 ஆஃப் மேக்னிடியூட் 7 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு மேக்னிடியூட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த யூனிட் நார்மலுங்கிறது வந்து மேக்னிடியூட் வந்து 1 கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ நமக்கு மேக்னிடியூட் 1 வராமல் நான் அவங்க கொடுக்குற மேக்னிடியூட் வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் வெக்டரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மேக்னிடியூடாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு என் கேப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். யூனிட் நார்மல்னு கேட்டாங்கன்னா இது மட்டும், அதே அவங்க பர்டிகுலர் ஒரு மேக்னிடியூட் கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த மேக்னிடியூடால மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.